வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளில் நாலாவதாக இருக்கிறது சுவாமிமலை. கும்பகோணம் திருவையாறு பேருந்து தடத்தில் கும்பகோணத்துக்கு சுமார் 6 கிலோமீட்டர் மேற்கே சுவாமிமலை அமைஞ்சிருக்கு. கும்பகோணம் தஞ்சாவூர் பேருந்து வழியாக திருவளஞ்சுரி அப்படிங்கிற இடத்துல இறங்கி வடக்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் சுவாமிமலையை அடையலாம். அதே போல் தஞ்சாவூர் கும்பகோணம் ரயில் பாதையில் சுவாமிமலை ரயில் நிலையத்தில் இறங்கி சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு நடந்தால் சுவாமிமலையை திருக்கோயிலை அடையலாம். சுவாமிமலையை புராணங்களும் இலக்கியங்களும் திருவேரகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்களாம். ஏர் என்றால் அழகு, அகம்னா வீடுங்கிறாங்க. அழகுமிக்க படை வீடு அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அதனால் இதற்கு திருவேரகம் அப்படின்னு பேர் வந்ததாம். ஏர் தொழில் செய்கிற சிறப்பான இடத்துல இந்த படை வீடு அமைஞ்சிருக்கிறதால திருவேரகம்னு பெயர் பட்டிருக்கு. மேலும் அடியவர்களுடைய மனதை அருளுங்கிற வேர் கொண்டு உழுது அன்புங்கிற பெயரை வளர்க்க வைக்கிறதுல முருகப்பெருமான் வள்ளல். முருகப்பெருமான் இங்கே அருள் பாலிக்கிற தலங்கிறதுனால இந்த பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. தவிர சிரகிரி சிவகிரின்னு முருகப்பெருமான் குரு அம்சமாக அருள் பாலிக்கிறதால குருமலை குருகிரினும் இந்த இடத்தை சொல்கிறாங்க. சுவாமிநாத சுவாமியுடைய திருக்கோயில் கட்டுமலை அமைப்போட அழகுர காட்சி தரதால சுந்தராச்சலம்னும், நெல்லி மரத்தை தலமரமாக கொண்டதால தாத்ரிகிரி அப்படின்னும் பெயரால் அழைக்கப்படுது. முருகப்பெருமான் குரு அம்சமாக திகழ்கிற 2 தலங்களில் சுவாமிமலை ஒன்று, இன்னொன்று திருச்செந்தூர். முருகப்பெருமானுடைய 6 வீடுகளும் 6 ஆதார மையங்களை குறிக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கான். அதாவது திருப்பரங்குன்றம் மூலாதாரமாகவும், திருச்செந்தூர் சுவாதிஸ்தானமாகவும், பழனி மணிபூரகம்னும், திருத்தணி விசுத்தினும், பழமுதிர்ச்சோரை அக்னியினும் வழங்கப்படுது. இந்த வரிசையில் சுவாமிமலை அனகதம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுதான். குரோஷங்கிறது கூப்பிடு தூரத்தில் இருக்க அளவுன்னு சொல்கிறாங்க. இப்படி கும்பகோணத்திலிருந்து கூப்பிடும் தூரத்தில் இருக்க 5 தலங்களில் பஞ்சக்ரோஷ தலங்கள்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சக்ரோஷ தலங்களில் சுவாமிமலையும் ஒன்று. மற்றவை திருவிடை மருதூர், திருப்பாடலவனம், தாராசுரம், திருநாகேஸ்வரம். சுவாமிமலைக்கு தெற்கே காவிரியாரும் அதோட கிளையாரான அரசாரும் ஓடுது. மலைகளே இல்லாத தஞ்சை மாவட்டத்தில் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியோட கட்டுமலை அமைப்பை கொண்டிருக்கிறது சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இது சோழ நாட்டை சிவாலயமாக பாவித்து வழிபடும் ஒரு முறையும் உண்டு. அதில் திருவளஞ்சுழி மற்றும் சுவாமிமலை திருத்தலங்கள் முறையே விநாயகர் மற்றும் முருகருக்கான சந்நிதியாக இருக்குது. சிற்பக்கலை வல்லுநர்களை தன்னகத்தை கொண்ட தலம்ங்கிறது சுவாமிமலையோட தனி சிறப்பு. இங்கே வடிக்கப்படுற சிலை எல்லாமே உலகங்களும் இருக்க ஆலயங்களை அடைகிறது. செய்குன்று ஆகிய சுவாமிமலையை கைலை மலையோட கொடுமுடின்னு சொல்கிறாரு அருணகிரிநாதர். இதை கொடுமுடியாய் வளர்ந்து புயல் நிலையாய் உயர்ந்து நின்ற திருமலைன்னு அவருடைய பாடல் வரிகளை நம்ம கேட்கும்போது அறியலாம். அருணகிரிநாதருடைய 38 திருப்புகழ் பாடல்களை பாடப்பெற்ற தலம் சுவாமிமலை. அவரால் திருவேரகம் சுவாமிமலைன்னு தனித்தனியே குறிப்பிடப்பட்டு திருப்புகழ் பாடல்கள் பாடப்பெற்றிருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான் குறிக்குது அப்படிங்கிறது திருப்புகளில் இருக்குது. உதாரணமாக ஏரக வெற்பொண்ணும் அற்புதம் மிக்க சுவாமிமலை பதி என்ற பாடலின் வரியே சொல்லலாம். சிலப்பதிகாரத்தில் சீர்கழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன்னு சுவாமிநாத சுவாமியை போற்றி இளங்கோவடிகள் பாடியிருக்காரு. நக்கீரருடைய திருமுருகாற்று படையில் 177 முதல் 190 வரை இருக்கிற பாடல்கள் வரியில் சுவாமிமலையை குறிப்பிட்டு பாடியிருக்காராம். சுவாமிமலையில் வாழ்ந்த கடுக்கன் தியாகராஜ தேசிகர் திரு ஏரக நவரத்தின மலை என்ற நூலை இயற்றியிருக்காரு. ஒரு தரம் சரவணபவா என தொடங்கும் நவரத்தின மலையின் 3வது பாடல் ரொம்பவே பிரபலமானதுன்னு சொல்கிறாங்க. சுவாமிநாத சுவாமியை போற்றுற சுவாமிநாத சோஸ்திரம் ரொம்பவே மகிமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை இயற்றியவர் ராம கிருஷ்ணானந்தர் அப்படிங்கிற யாந்திரிகனுடைய சீடரான ராமச்சந்திரன்கிற ஒரு முருக பக்தர். இதை பிரயாணம் செய்யும்போது முருகனை வழிபட்டால் என்ன வேண்டுமோ அது கிடைக்கும்னு நம்பிக்கை.
பிரம்மன், பூமாதேவி, இந்திரன், சுகபிரம்ம மகரிஷி, பிரகதீஸ்வரர்னு அந்தணர்களும், வசுசரவணன், சுமதி, சோழமன்னன் ஒருவன் மற்றும் வரகு பாண்டியன் ஆகியோர் இந்த சுவாமிநாத சுவாமியை வழிபட்டு அருள் பெறுறாங்க. அருணகிரிநாதனுக்கு முருகப்பெருமான பாத தரிசனம் செஞ்ச திருத்தலம்னு இதை சொல்கிறாங்க. ஜெயவருடம் வைகாசி மாதம் 8ஆம் நாள் விழுப்புரம் நகரில் மான் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மற்றும் மகாலட்சுமி தம்பதிக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கு. காஞ்சி மகா பெரியவாளுக்கு தங்களுடைய குலதெய்வமான சுவாமிமலையில் குடிக்கொண்ட சுவாமிநாதனுடைய திருநாமத்தை பெற்றோர்கள் சூட்டியிருக்காங்க. படைப்புக்கு தானே காரணகர்த்தா அப்படிங்கிற கர்வத்தோடு திரிஞ்சார் பிரம்மன். ஒரு வாட்டி திருக்கோயிலுக்கு வந்தப்போ அங்கிருந்த முருகப்பெருமான ஆணவம் மிகுந்த பிரம்மன் கவனிக்காமல் போயிருக்காரு. உடனே பிரம்மனை அழைத்த முருகப்பெருமான் பிரணவத்தின் பொருளை கூறுமாறு பிரம்மனிடம் கேட்டிருக்காரு. பிரம்மனோ தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறாரு. பொருள் தெரியாமல் திகச்சு போய் நின்ன பிரம்மனை தன்னோட தலையில் ஒரு குட்டி சிறையில் அடைக்கிறாரு முருகன். அதுக்கப்புறமா படைப்பு தொழில அவரே ஏற்கிறாரு. சிவன் விரும்பி கேட்டுக்கிட்டதால் பிரம்மனை விடுவிக்கிறாரு. சிவனுக்கும் சேர்த்து பிரணவ பொருளை உபதேசம் செய்கிறாரு முருகன். முருகனுடைய உபதேசத்தை கேட்ட சிவன் தன்னோட உள்ளத்தில் உகை பொங்கிட தன் மகனை நீயே சுவாமி அப்படின்னு சொன்னாராம். இதனால் இந்த தலத்துக்கு சுவாமி மலைன்னு பேர் வந்துச்சான். முருகப்பெருமான சுவாமிநாத சுவாமி மற்றும் தகப்பன் சுவாமின்னு திருநாமங்கள் கொண்டு அழைக்கிறாங்க. ஒரு முறை பிருகு மகரிஷி தீவிர தவத்தில் ஆழ்ந்திருக்காரு. தன்னுடைய தவத்துக்கு தடை ஏற்படுத்துவர் யாராக இருந்தாலும் தன்னுடைய சிறப்பை இழப்பார்கள் அப்படின்னு ஆணையிட்டு இருந்தார். அவருடைய தவ வலிமை அகில உலகம் முழுந்ததுமே தகிச்சது. தேவர்கள் எல்லாமே இதை சிவன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவர் பிருகு முனிவரோட தலையில் கையை வச்சு தகிப்பை கட்டுப்படுத்தினார். இதனால் பிருகு முனிவருடைய தவம் கலைந்தது. முனிவருடைய ஆணைப்படி சிவனார் தன்னுடைய பிரணவ மந்திரத்தை மறந்தார். அதுக்கப்புறமா பிரம்மனோட முருகன் நடத்திய அருளாடல் போது தான் பிரணவ பொருளை உபதேசமாக பெறாரு சிவன். இந்த பெருமை சுவாமிமலை திருத்தனத்தையே சாரும்னு சொல்கிறாங்க. தந்தைக்கு வலது காதில் பிரணவ பொருளை உபதேசித்தார் வேலவன். அதே போல் தன்னுடைய தாய் பராசக்தியும் அந்த அர்த்தத்தை அறியணும் அப்படிங்கிறதுக்காக சிவனுடைய இடது காதலையும் இந்த உபதேசத்தை செய்கிறாரு. இந்த தலத்துடைய தலை விருட்சம் நெல்லிமரம். இதோட பின்னணி சுவாரஸ்யமாக விளங்குகிறது தலபுராணம். சிவபெருமானுடைய நெற்றி கண்களில் இருந்து தீப்பொறிகளாக அவதரித்தவர் தான் ஆறுமுகம்னு சொல்கிற முருகன். தன் மடியில் தவழாமல் பூமாதேவியோட மடியில் தவளை நேர்ந்ததேன்னு பார்வதி தேவி பூமாதேவி மேலே கோவப்பட்டிருக்காங்க. அதனால் பூமாதேவியை சபிச்சும் இருக்காங்க. சாம விமோசனம் தேடி அலைந்த பூமாதேவி கடைசியாக சுவாமிமலை தலத்தை அடைந்து சுவாமிநாத சுவாமி வழிபட்டு நலம் பெறுறாங்க. பிறகு இங்கிருந்து பிரிய மனமின்றி நெல்லி மரமாக நின்று இன்றும் தன் வழிபாட்டை தொடர்றாங்கன்னு தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தலை விருட்சத்துக்கு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க தீர்த்தங்களுக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்குது. வரதராஜ தீர்த்தம் கீழே கோயிலான மீனாட்சி சுந்தரர் ஆலயத்தில் இருக்குது. கிணறாக இருக்க இந்த தீர்த்தத்தில் சுவாமி அபிஷேகத்திற்கு நீர் எடுக்கிறாங்க. இதை சுவாமி கூபம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த தீர்த்த நீரை நம்ம தெளிச்சுக்கிறதால தீராத நோய்களும் பிரம்மஹத்தி தோஷமும் நீங்குதான். குமாரதாரை இங்கே பாயிற காவேரியோடைய கிளை நதியில் ஒன்னாம். எல்லோரும் தன்னிடம் வந்து பாவத்தை கழுவி செல்ல அதை நான் இங்கு போக்குவேன் என்று கங்காதேவி இந்த இடத்துல நதியா பாயிறாங்களாம். ஈசனுடைய அறிவுரைப்படி காவிரியோட கலந்து குமார கடவுளா வழிபட்டு புனிதம் பெறாங்களாம் கங்காதேவி. இப்படி கங்கா தாரையாக வந்து காவிரியில் கலந்து இங்குள்ள காவிரிக்கு குமார தாரைன்னு பேர் வந்துதான். சரவண தீர்த்தம் கோயிலுக்கு வடக்கிழக்கில் இருக்க ஒரு தீர்த்தம். ஜமதக்னி முனிவரால் சாபம் பெற்று கரடி உருப்பெற்ற தன் தந்தையை உய்வடையும் பொருட்டு சரவணன் என்ற சிறுவனால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் தான் இது. நேத்ர தீர்த்தம் சுவாமி தீர்த்தம்னு சொல்லப்படுது. இது கோயிலுடைய கிழக்கு பகுதியில் இருக்குது. கந்தவேலுடைய வேலாயுதத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்த்தம் இது. இந்த கோயிலுடைய கருவறையில் மூலவரான சுவாமிநாத சுவாமி காட்சி அளிக்கிறாரு. மேலும் மயிலோடு அமர்ந்திருக்கிற ஒரு உருவமாக சிலை பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கான். இந்த மூலவரை பூஜிக்கும் போது நமோ குமாராய நம அப்படிங்கிற மந்திரம் உச்சாடல் செய்யப்படுறதா சொல்கிறாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.